வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேக்ட்டுங்க. அது என்ன ஃபேக்ட்னா, செக்ஸ் ஃபேக்ட்ஸ் தாங்க. இது சொல்லணுன்னே நிறையா பேர் வந்து அதிர்ச்சியாகவும் இருக்கும், ஸோ என்னடா இதை பற்றிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாமே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரிலேட்டிவ்ஸ், யாராக இருந்தாலும் இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவாக இருக்கலாம், பட் நிறையா மீனிங் அண்டு இம்பார்ட்டன்ட்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த ஃபேக்ட்ஸில் வந்து நிறையா வந்து நான் சொல்கிறேன். இதில் ரொம்ப பெரிய ஃபேக்ட்ஸ் இல்லாமல் ஒரு மூணு ஃபேக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, மைண்ட் ப்ளோவிங் செக்ஸ்ன்னு சொல்கிறேன். அதாவது பிரமிக்க வைக்கிறது, இப்போ திடீர்னு நடக்கிறது. யூஸ்வலாக வந்து நீங்கள் டிவி சீரியல்ஸ் அது மாதிரி மூவி இதிலலாம் பார்த்துருப்பீங்க, தமிழ் மூவிலலாம் ஒரு செக்ஸ் ரேப் சீன் வந்து நடக்குதுன்னா, அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் அவங்க வந்து மென்டல் ஆகிறது, திடீர்னு அதிர்ச்சி ஆகிறது அப்படின்ற ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும். அது என்னென்னா, அது ஏன் வந்து இப்படி நடக்குதுன்னா, திடீர்னு அவங்களுக்கு அந்த செக்ஸ் அப்படின்றது நடக்கிறதுனால அம்னீசியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்னிசியனா மறதி, அது வந்து திடீர் நம்மளுக்கு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட். செகண்ட் ஃபேக்ட் வந்து, செக்ஸ் மேக்ஸ் யூ ஸ்மார்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நேச்சுரலாக செக்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டராக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனாலனா, நம்மளோட பிரெயின் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன், காக்னேட்டிவ்னா அறிவாற்றல், அந்த அறிவாற்றல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக செக்ஸ் அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா அறிவாற்றல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிரெயின் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மூணு வந்து, ஃபஸ்ட்டு வந்து காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன், அடுத்தது பிரெயினோட செல்ஸ், அதுக்கப்புறம் பிரெயின் பவர், இந்த மூணு வந்து நம்ம நேச்சுரலாக செக்ஸ் அப்படின்ற ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டராக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தக்லை போடுற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஸ்மார்ட்டராக இருக்கோம்னா செக்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தேர்ட் ஃபேக்ட் வந்து என்னென்னா, கேட்குறதுக்கு வந்து ஃபன்னியாக இருந்தாலும் பட் அது வந்து ட்ரூங்க. என்னென்னா, நம்ம வந்து செக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்டிங்காக இருந்தோம்னா, ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணவோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம்னா நம்மளோட ஹேர் வந்து அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே ஃபன்னியாக தானே இருக்குது, பட் ஆனால் அதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த செக்ஸ் பற்றியான ஒரு ஃபேக்ட்ஸ் வந்து த்ரீ ஃபேக்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மூணும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் முக்கியமாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரியான டாபிக் வந்து நம்ம இனிமேல் கண்டினியூவாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் போயிட்டு நம்ம போட்டிருக்க வீடியோலாம் எல்லாத்தையுமே ரேண்டமாக பாருங்கள். போட்டிருக்க வீடியோலாம் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பட்டை தட்டி விட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை போட்டுருங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை பை, தேங்க்ஸ்.